Hi friends, welcome back to my channel. In this video, we will see a 3-minute workout. We will see 3 exercises. You split one mission. You will see how you do it. Count will see how you do it. But if you do it, you will see how you do it. That is, you will see how you do it. It's very simple. Beginners are not easy. You will see how you do it. நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும் பிளஸ் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் என்டைய பாடியில சோ அதனால வந்து அந்த ஃபேட் அக்யூமுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இந்த டம்மி அரௌண்ட்ல போய் உட்காராது சோ அதுக்கு தான் மெயினா இந்த எக்சர்சைஸ் செய்யிறது சாப்பிட்டு உடனே கண்டிப்பா செய்ய கூடாது அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் கொடுத்துட்டு நீங்க தூக்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 3 மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா போறோம் சப்போஸ் உங்களுக்கு அவ்வளவு நேரம் 3 மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ண முடியலனா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து எவ்ரி எக்சர்சைஸ் ஈச் எக்சர்சைஸ் வந்து 30 செகண்ட்ஸ் செஞ்சீங்களே தாராளமா போறோம் பட் கண்டிப்பா செய்யுங்க உங்களால ஒரு டிஃபரன்ஸ் பார்க்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து நைட் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துருப்போம் ஸோ சுத்தமா வந்து உங்களுக்கு உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷனே இருக்காது ஸோ அந்த கொஞ்சம் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வரதுக்கு உங்களுக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களோட மெட்டபாலிசம் ரேட் வந்து கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது எந்த எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் ஓகே நீங்கள் பெட்டில் ஃபர்ஸ்ட் படுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் அது இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் வந்து கண்டிப்பாக செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் வந்து மேலே வைக்கலாம் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே வைக்கலாம் இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸைல் பண்ணுங்கள் உங்களோட மூக்கு வழியாக தான் நீங்கள் வந்து இன்ஹேல் எக்ஸைல் பண்ணணும் வாய் யூஸ் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் மேலே வச்சுருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு வந்து மேலே வச்சுருக்கேன் க்ராஸாக வைக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் வந்து மேலே வைப்பேன் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் பொசிஷன் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டுமே நீங்கள் வந்து எது வேணால் வந்து மேலே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வந்து உங்களோட ஹேண்டோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேஸ்டில் வச்சுக்கோங்க மேல் வயிறில் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கால் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் சைடில் வந்து நல்லா வந்து எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொசிஷன் கீழே வச்சிங்கன்னா உங்களோட எல்லா ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா கையில் நீங்கள் ஊனிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் மேலே வச்சிங்க உங்களோட டம்மி மேலேயோ இல்லை நீங்கள் வந்து மேல் வயிறு மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ரெஷர் ஃபுல்லாகவுமே வந்து அடி வயிறுக்கு போகும் ப்ளஸ் காலில் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரெஷர் விழும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ஹேண்ட் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் வந்து உங்களோட கை இருக்கணும் 10 விரலும் வந்து இப்படியே வந்து க்ராஸாக வந்து நீங்கள் மடக்கி வச்சுக்கோங்க இதோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து சின்னில் வைக்கணும் சின்னில் வச்சுட்டு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து கால் தூக்கி தூக்கி நீங்கள் அதை தொடர மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காம்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஸ்லீப் வரும் நீங்கள் இதை செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல ஒரு காம்னஸ் கொடுக்கும் என்டையர் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்ப வந்து நீங்கள் வந்து விக்ரஸாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம பண்ணுறோம் ஸோ ரொம்ப ரொம்ப காமன் ஸ்டெடியாக பண்ணுங்கள் மூணுமே வந்து 1 மினிட் நீங்கள் பண்ணலாம் போகிறோம் இந்த 3 மினிட்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடும் உங்கள் பாடி நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும்
ஸோ இந்த மூணு எக்ஸசைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி அது வந்து டம்மி ஏரியா ப்ளஸ் நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் அப்புறம் ஸ்டமக் ஏரியா அது எல்லாமே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் பண்ணுறதுக்கும் ஃபேட் பேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எக்ஸசைஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தூக்கத்துலேயும் சரி இல்லை வந்து உங்களுக்கு அந்த உடம்பு வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறதும் சரி கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.